என்ன பாட்டி என்ன வாங்கிட்டு போறீங்க? ஏ ராசாவுக்கு இட்லி வாங்கிட்டு போறேம்மா. ஏ வீட்ல ஒண்ணு சமைக்கல? உடம்புக்கு முடியலம்மா எனக்கு. ஒரு நாளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் தான் நினைக்கிறேன். எங்க முடியுது? என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் வேணா சமைச்சு தரலாமேன்னுதான். உனக்கு எதுக்குமா சிரமமா? இதுல என்ன சிரமம் இருக்கு? நானே எதுக்குன்னு தனியாவ உள்ள வைக்க போறேன். சமைக்கிறதோட கொஞ்சம் சேர்த்து போட்டு சமைக்க போறேன். சமைச்சு குடுக்கலாம், ஆனா ராசா தம்பிக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுச்சுனா? நான் சமைச்சதா ஏன் சொல்றீங்க? நீங்க சமைச்சதா சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே பாட்டி. சொல்லுங்க பாட்டி. சரிமா. சரி சமைச்சு கொண்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் கத்துல கோழி பயந்துருடா. நீ இந்த பக்கம் போ. சரிக்கா நீ இந்த பக்கம் போட. அந்த கோழி பிடிக்க போய் இந்த கோழி மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? மேல இருக்கிறது நீங்க, நீங்க தான் எழுந்திருக்கணும். அதுக்கலைங்க, கை மாட்டிக்கிச்சு. என்னங்க அது? வந்து கோழியை பிடிக்கிற வேகத்துல உங்களை பிடிச்சு, உங்களை பிடிக்கிற வேகத்துல கோழிய என்னமோ உளர்றல. நீங்க இடிச்சத பத்தியோ பிடிச்சத பத்தியோ நான் தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஒண்ணு அடி ஒண்ணு பண்றலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. இந்த சென்டிமெண்டா பேசுறது பாக்குறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ஓடி போன கோழி பிடிக்கணும். வா. ஐயோ ஆமா, கோழி ஓடி போச்சா? நான் பிடிச்சு தரேன். எந்த பக்கம் ஓடிச்சு? இதோ இந்த பக்கம் தான். வாங்க வாங்க. இன்னை கோழிய பிடிச்ச மாதிரிதான். ஏய் கத்துக்கடா. ஏய் கோழிய பிடிக்க வந்த கோழிடா சும்ப. நீங்க அந்த பக்கம் வாங்க, நான் இப்படி வர்றேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கோழி பிடிக்கிறீங்க. கோழி பிடிக்கதான் வந்தேன். அது எந்த பிடிச்சிட பிடிச்சிடறேன். எங்கிட்டு போச்சு? நீங்களும் போங்க. அம்மா போயிடுவீங்களே. வாங்கடா நம்மளும் போவோம். வாங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஆசையாதீங்க, இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு போறேன். ஐயோ சீக்கிரமா அடிங்க. அப்படியே இருங்க, ஆசையாதீங்க. சீக்கிரமா அடிங்க. ஆசையாதீங்க. சீக்கிரம் ஆசையாதீங்க. சீக்கிரம் ஆசையாதீங்க. அடிச்சு போறேன் பாருங்க. டாய் நாங்க பிடிச்சு வந்துடும். நல்லா கோழி பிடிச்சு கிழிச்சிங்க. பிடிச்சியா? கொண்ட கொண்ட விட இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, பிடிச்சது நானு. நன்றி அவருக்கா. நேரம் சும்மாரா, வேற ஏதாவது கோழி பிடிக்கும்னா சொல்லி அனுப்புங்க. ஒண்ணும் பிடிக்க வேணாமா? இந்த பணம் என் கல்யாணத்துக்காக சேர்க்கறேன். இதுலதான் தேன் மூழ்கி நகைநட்டு எல்லாம் வாங்கணும். நிச்சயமா நீ வாங்கலாம். நான் கேட்கும் போது தவணை சொல்லாம பணம் தரணும். மயில்சாமி, உனக்கே இந்த சந்தேகம்? சும்மா ஒரு டாக். பணத்தை கட்டிட்டு இல்ல, கவலைப்படாத போ. ஓகே ஓகே நீட்ட. ஏஜென்ட், கலெக்ஷன் எப்படி முதலாளி? இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, சில நோட்டுகளை காட்டி பல மயக்கங்களை குடுக்கறீங்களேடா. ஐயா, இப்ப எப்படி இருக்கேன்? தேன் நிலவர் வர்ற ஜெமினி கணேசு மாதிரி இல்ல? இந்த பண்ண உன்னையே சுத்தி சுத்தி வர்றானே, ஏன் தெரியுமா? 50 ஏக்கர் நஞ்சே, 50 ஏக்கர் புஞ்ச. வெட்டுக்கு 1,00,000கா, ஆப் வெட்டுக்கு 50,000கா, அம்பிட்டுக்கு இப்ப நான் தான். நீ ஈன்னு சொன்னா அம்பிட்டுக்கு அப்புறம் நீ தான். என்ன யோசிக்கிற? உன் எடுப்பான அழகுக்கு துடிப்பான ஆம்பளை இந்த ஊர்லயே, ஏன் இந்த உலகத்திலேயே நான் தான். நீ ஊன்னு சொன்னா உட்கார்ந்து தாலி கட்டுற, நீ ஏன்னு சொன்னா எழுந்திருச்சு தாலி கட்டுற.
இந்த விஷயம் மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது தெரியாம வச்சுக்குவோம். அடச்சே, என்ன ஜடையில அடிச்சிட்டு போறா? ஊருக்குள்ள போய் ஆள கூட்டி தரக்குள்ள ஓடி போயிருவோம். தேன்மொழியா? என்ன தேன்மொழி, வீட்டுக்கு போறியா? வண்டியில இருக்கா? கொண்டு போய் விட்டுறேன். இடம் இல்லையன்னு பாக்குறியா? மடியில உட்காந்துக்க. எனக்கு ஆண்டவன் கொடுத்த கால் இருக்கு, நடந்து போக தெரியும். ஏ, இதானே வேணாங்கிறது? என் மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, சொத்து என்ன? எனக்கு பொண்ணு கொடுக்க ஜமீன்தாரம் மிராஸ்தாரம் அவன் போட்டி போடுறான். நான் தானே வேணாங்கிற? உன்ன பார்த்த கண்ணுக்கு வேற பொண்ண பார்க்க பிடிக்கலையே. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன் கால விழுந்து இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அழட்டிக்கிற, மிஞ்சி மிஞ்சி போனா உன் மாமன் கிட்ட சொல்லுவேன், அவ்வளவுதானே? என் மாமன் கிட்ட சொன்னா உன்னை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. அந்த முட்டாள்தனத்தை செய்ய நான் தயாரா இல்ல. உன்ன எல்லாம் அடிக்க எதுக்கே ஒரு ஆம்பளை? நான் ஒருத்தியே போதும். எச்ச மூஞ்சில பட்டுச்சா? ஆ, நீயா மைனர்? ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம ஊர்ல காளைய பிடிக்கத்தான் போட்டி போடுவாங்க, நீ என்ன பொண்ணை பிடிக்கவே போட்டி போடுறியா? என்ன பெரிய போட்டி? அதே பொண்ணுதான் உன்ன சீன் சொல்லிட்டு போனா. என்னையாவது சீன்னு சொல்லிட்டு போனா உன்ன தூணு துப்பிட்டே போயிட்டாள. நானா இருந்தா இந்நேரம் மரத்துல தொங்கி இருப்பேன். பண்ண என்ன தகராறு? வணக்கம். நான் என்ன செவிடனா? மெதுவா சொன்னேன். இந்தாங்க ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதணும். யாருக்கு? சித்தப்பாவுக்கா பெரியப்பாவுக்கா? அதை விட பெரிய ஆளுக்கு. தாத்தாவுக்கா? இல்ல, ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கா? என்ன எழுத போறீங்க? இந்த சுத்துப்பட்டு 22 கிராமத்துல எந்த விதமான கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த கோட்டை அம்பல மகன் குன்னக்குடியா. இத கடிதம் மூலம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எழுதுனா அவர்கிட்ட இருந்து பதில் வருமோ வராதோன்னு ஒரு சின்ன சந்தேகம். இதுல என்ன சந்தேகம்? நம்ம நாட்டுல ஒரு ஜீவன் இந்த மாதிரி கஷ்டம் இல்லாம வாழுதுன்னா சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். எழுதலாம், பதில் வந்துடும். சொல்லுங்க. அன்புள்ள ஜனாதிபதி அவர்களுக்கு உங்கள் பிரியமுள்ள. அவர் சொன்னார் அவங்க பிரியமா இருக்கேன். ஒரு மரியாதைக்கு அப்படித்தான் எழுதணும். அப்படின்னா மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதணும். அப்படியே எழுதுங்க. மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதுங்க. இத முதல்ல எழுதுங்க. கோட்டையம்பல மகன் குன்னக்குடியான். நீங்க முதல்ல சொன்ன மரியாதைக்குரியவே எழுதுங்க. இந்தா காலக்கிறவங்க விஷயம் தானே? ஆமா, நான் எழுதி தரேன். அது வரைக்கும் பேசாம இருக்கணும். என்ன தம்பி, ஒவ்வொரு வார்த்தையையும் ரெண்டு ரெண்டு தடவை எழுதுறீங்க? பேனால கணக்கு குத்துருவேன். உங்களுக்கு ஒரு கணக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதான் அப்படி தெரியுது. பேசாம இருங்க. நியூ டெல்லி போட்டுருங்க. இத எங்க போடணும்? டெல்லியில போட்டுருங்க. சரி. ஐயோ, இங்க போடுங்க. ஏன் தம்பி? ஒரு சந்தேகம். சாதாரண ஜனங்களுக்கும் இதுலதான் போடுறாங்க, ஜனாதிபதிக்கும் இதுலயா போடணும்? எல்லாத்துக்கும் ஒரே பொட்டி தான். போடுங்க. சரி. இந்த ஆளு வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம வாழ்றனு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தை நம்மள கஷ்டப்படுத்திதானே. பொண்டாட்டி மூக்கல காதல கிடந்ததெல்லாம் அடமான வச்சு கட்டானே, எல்லாம் போச்சே போயிடுச்சு. என்னாச்சு? ஏன் எல்லாம் ஓடியறியா? என்னையா என்னாச்சு? ஊரே மோசம் போயிடுச்சு தம்பி. அந்த சீட்டு கம்பெனிக்கார பாவி எங்களை எல்லாம் அநியாயமா ஏமாத்திட்டு போயிட்டான் தம்பி. என்ன நம்பாம அவனை நம்பினீங்க, இப்ப வருத்தப்பட்ட என்ன பிரச்சனை? ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் பாழா போயிடுச்சு. ஐயா, இந்த பாருங்கம்மா, நீங்க ஒப்படைச்சு அழுகுறதுனால ஓடி போன திரும்பி வர போற கிடையாது. இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, ஏழைங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்னைக்கு வீண் போகாது. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. தண்ணி என்ன வீட்டு கிடக்கு? என்னையாச்சு?
தண்ணி தண்ணி ஐயோ தண்ணி நல்ல வேளை நான் பார்த்தேன், இல்லைன்னா உங்க கதை என்ன இருக்கும்? இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதுக்கு மேல உன் இஷ்டம்,